آله وصحبه أجمعين أما بعد யாவருக்கும் கல்வி என்ற மகுடத்தின் கீழ் கூட்டப்பட்ட இந்த மகாநாட்டை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய அனைத்து சகோதரர்களையும் விழித்து எனது அன்பின் காணிக்கையான சலாத்தை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே ஃபஸ்அலு அஹ்ல அஸ்-ஸிக்ரி இன் குந்தும் லா தஅலமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இன்னும் ஒரு இடத்திலே குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலே ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து சொல்கிறான், ஏதாகுதல் ஒரு விடயம் உங்களுக்கு தெரியாததாக இருந்தால் அதை அறிஞர்களாகிய உலமாக்களிடத்திலே கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். இரண்டாவதாக நான் ஓதி காண்பித்த அந்த வசனத்திலே ஒரு முஸ்லிமாகிய சகோதரனுடைய வாழ்வு, அந்த வாழ்வில் நிகழ்கின்ற நிகழ்வு அனைத்தும் அல்லாஹ்வுக்காகவே அமைய வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலாவுக்காக அமைக்கப்படுகின்ற விடயங்கள் அல்லாஹுடைய அறிவு, அல்லாஹுடைய தூதருடைய அறிவு ஆகிய அடிப்படையில் அது வழிகாட்டப்பட்டு இருக்க வேண்டும், அது வகையால் இறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அந்த வசனத்தின் மூலம் நாங்கள் விளங்குகின்றோம். அந்த அடிப்படையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அதனுடைய முக்கியமான ஒரு பிரிவு இந்த ஃபத்வாவுடைய பிரிவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஃபத்வாவுடைய பிரிவை பற்றி உங்களுக்கு நான் சொல்வதானால், ஒரு காலத்திலே ஃபத்வாவுடைய விடயம் எவ்வாறு அமைந்திருந்ததென்றால், அவர்களுடைய மார்க்கத்தில் தேவையான ஒரு விடயத்தை அறிய வேண்டும், அதற்கான அறிவை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தூரங்களிலே இருந்து கடிதங்கள் மூலம் எழுதி அந்த விடயங்களை அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள், அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இடத்திலே ஒரு சிறிய விடயத்தை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த காலத்தில் சற்று வேறுபட்டதாக ஃபத்வாவை கேட்கக்கூடிய முறைகள், அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருப்பதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அதாவது, எனக்கு ஏற்கனவே ஒரு விடயம் தெரியும், நான் அதை வாட்ஸ்அப் மூலமாக அல்லது வேறு வேறு தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக அறிந்து கொள்ளது. ஆனால் ஜம்யத்துல் மாவட்டத்திலும் என்ன இருக்கு என்று பார்ப்பதற்காக கேட்கக்கூடிய ஒரு முறைமையும், அது அதிக அளவில் இல்லாவிட்டாலும் ஓரளவு இருக்கின்றது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்துவானா இல்லையா என்பதை அந்த கேட்கக்கூடியவர்கள் தான் பார்க்க வேண்டும், பார்த்து அதனை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன். அகில இலங்கை ஜமியத்து உலமாவுடைய ஃபத்வா பிரிவிலே கிட்டத்தட்ட 40 பெரும் உலமாக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். ஆனால் 40 அறிவாளிகள், அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஃபத்வாவுடைய கூட்டத்திற்காக மாதம் ஒருமுறை கூடுகின்ற கூட்டத்திற்கு வருவது அவர்களுடைய சொந்த செலவில் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ளாமல் என்னால் இருக்க முடியாது. வேற எந்த கூட்டத்திற்கு மக்கள் சமூகம் அளிப்பது, அதாவது பணமில்லாத கூட்டத்திற்கு மக்கள் சமூகம் அளிப்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். உதாரணமாக 30 பேர் என்றால் 15 பேர் வருவார்கள். ஆனால் எங்களுடைய இந்த ஃபத்வா குழுவில், நான் அல்லாஹ்வுக்காக பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன், 40 பேர் என்றால் சுமார் 38 பேர் வந்தே தான் தீர்வார்கள். இவ்வளவு தூரத்திலிருந்து வருவார்கள். இந்த நாட்டினுடைய கிழக்கிலே, மேற்கிலே, வடக்கிலே, தெற்கிலே, பல தூரங்களிலே இருந்து வருவார்கள். வரக்கூடிய சகோதரர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் பெரிய பணம் படைத்தவர்கள் அல்ல, சொத்து சுதந்திரம் உடையவர்கள் அல்ல. அரபு கல்லூரிகளிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அரபு கல்லூரிகள் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய சம்பளம் எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வருவார்கள். இவ்வளவு தூரத்திலும் இருந்து இந்த ஃபத்வாவுடைய குழுவுக்கு வருவார்கள். மாதம் ஒரு முறை கூடியே தீர்வார்கள். உங்களுக்கு நான் அன்புடன் சொல்லிக் கொள்கிறேன், ஒருவரிடத்திலே நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதிலை ஒருவர் தருகின்ற பொழுது, ஒருவரிடத்திலே கேட்கக்கூடிய பதிலை ஒருவர் தருகின்ற பொழுது
ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வா குழுவிற்கு வருகின்ற கேள்விக்கு 40 உலமாக்கள் சேர்ந்து ஆராய்ந்து அதனுடைய முடிவை அலசி ஆராய்ந்து எடுக்கின்ற முடிவு இரண்டிலும் எவ்வளவு துல்லியமானதாக இந்த ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வா இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. அப்படி இருந்தும் கூட ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வாவையும் குறை சொல்லக்கூடிய சகோதரர்களும் இருக்கின்றார்கள் என்பதையும் நான் சொல்லிக்கொள்கின்றேன். எங்களுடைய இந்த ஃபத்வாவுடைய பிரிவின் ஃபத்வா கொடுக்கின்ற முறை பின்வருமாறு. ஒன்று, ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த ஃபத்வா ஒரு கேள்வி வரும், இந்த கேள்விக்குரிய பதிலை அந்த இடத்திற்கு போய் பார்க்காமல் பதில் சொல்ல முடியாது என்ற முடிவை ஃபத்வா குழுவில் எடுப்பார்கள். அதாவது 40 உலமாக்கள் சேர்ந்த இடத்திலே ஒரு கேள்வி வாசிக்கப்படுகின்ற பொழுது இந்த கேள்விக்குரிய பதிலை அந்த இடத்திற்கு போய் பார்க்காமல் இந்த ஃபத்வா வழங்க முடியாது என்று முடிவெடுப்பார்கள். அதன் நிமித்தம் அடுத்த மாதத்தின் ஒன்று கூடல் வருவதற்கு முன்னாலே அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்தின் நிலைமையை பார்வையிட்டு அந்த கேள்விக்கு பதில் கொடுப்பார்கள். இவ்வளவு கஷ்டமான வேலைகளை இந்த ஃபத்வா குழுவில் உள்ளவர்கள் அல்லாவுக்காக சந்திக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், அல்லாவுக்காக எடுக்கிறார்கள் இந்த முடிவெல்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் சில ஊர்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அது வக்ஃபுடைய பிரச்சனையாக இருக்கலாம், சொத்துக்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், மார்க்கம் சார்ந்த விடயமாக இருக்கின்ற பொழுது, அல்லது சில ஊர்களில் ஜும்மாவுடைய பிரச்சனைகள் வரலாம், அல்லது சில தாவாவுடைய அமைப்புகளுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்படலாம், அவைகளையெல்லாம் சமரசப்படுத்துவதற்காக, ஒற்றுமைப்படுத்துவதற்காக, சீராக்குவதற்காக சுமார் 50 மேலான பிரயாணங்களை இந்த ஃபத்வாவுடைய குழு பிரயாணம் செய்திருக்கிறது, சமரசப்படுத்தி இருக்கிறது, சீராக்கி இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னும் ஒரு முறை இருக்கிறது, ஃபத்வாவுடைய கேள்விகளை நேரடியாக வந்து ஃபத்வா டிவிஷனில் உள்ள எங்களோட கோஆர்டினேட்டரோடு சந்தித்து அந்த அங்கு 3 பேர்கள் இருக்கின்றார்கள் அவர்களோடு அளவளாவி தன்னுடைய விடயத்திற்குரிய தீர்ப்பை பெற்று செல்கின்ற முறைகளும் உண்டு. அது சுமார் அவ்வாறு நிகழ்ந்த ஃபத்வாக்கள் சுமார் 6720 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவ்வாறு வந்து நேரடியாக பேசி ஃபத்வாவை எடுத்து சென்ற நிலைமைகள். வெளியிடப்பட்டுள்ள ஃபத்வாக்கள் இதுவரை 2003 இருந்து 310 ஃபத்வாக்கள் புத்தக ரூபமாக தயாராகி கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஒவ்வொரு ஃபத்வாவின் பொழுது சில நேரங்களில் சில சகோதரர்கள் கோபித்து எழுதுவார்கள், அல்லது தொலைபேசியில் பேசுவார்கள், என்ன உங்களோட டிவிஷனுக்கு அனுப்பினா இந்த நேரத்தோடு நீங்கள் ஃபத்வாக்கள் தாரங்க இல்லையே, அவசரப்படுகிறீர்கள் இல்லையே என்று சொல்லுவார்கள். அவருடைய அந்த நிலைமையை நாங்கள் மதிக்கின்றோம், அவருக்கு அவ்வளோ அவசரம் இருக்கும் என்பதை மதிக்கின்றோம். ஆனால் அந்த ஃபத்வாவுடைய தன்மையை பொறுத்து காலங்கள் நேரங்கள் நீளும். ஒரு ஃபத்வா எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இப்பொழுது எங்களுக்கு வந்த ஃபத்வா இன்னும் ஒரு 4 எழுதப்படவில்லை. ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் வித்தியாசப்படுகின்ற பொழுது ஆழமாக சிந்திப்பதும் ஆராய்வதும் எங்களுடைய வளமையாக இருக்கின்றது. எனவே அது ஏன் பிந்தது, அதாவது கவனையினமாக பிந்துவது கிடையாது, அவ்வாறு நீங்கள் நினைத்துக் கொள்வதும் கூடாது, அவ்வாறு நினைக்கவும் வேண்டாம், கவனையினமாக பிந்துவதில்லை. ஆனால் அந்த ஃபத்வாவில் கோரப்பட்ட விடயத்தின் தன்மையை பொறுத்து அந்த காலங்கள் நீளுகின்றது. அதே போன்று தொலைபேசி மூலம் ஃபத்வா கேட்டவர்கள் 2017 இதுவரைக்கும் 991 தொலைபேசி அழைப்புகளின் மூலம் ஃபத்வாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, மின்னஞ்சல் மூலம் ஃபத்வா கேட்டவர்கள் 2016 இதுவரைக்கும் 681 ஃபத்வாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை தவிர ரமலானுடைய காலத்தில் விசேஷமான சேவை 3300 கேள்விகள். ஆனால் இங்கே இடத்திலே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு, அந்த வாழ்க்கையில் நிலவுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் மார்க்கமாகவே இருக்கின்றபடியினால், இஸ்லாமாகவே இருக்கின்றபடியினால், வேறு மதங்களைப் போன்று எங்களுக்கு வணக்கம் என்பது சில சடங்குகள் மட்டும்தான்,
ஆனால் மற்றவைகள் நாம் விரும்பியது போன்று நடந்து கொள்ளலாம் என்ற நிலைப்பாடு எங்களிடத்திலே காணப்படாததாக இருப்பதனால் குலியின்ன சலாத்தி எனது வணக்கம் தொழுகை அனைத்தும் லில்லா அல்லாவுக்காக என்றபடியினால் எமது அனைத்து நிகழ்வுகளும் அனைத்து அசைவுகளும் அனைத்து அமைதிகளும் அல்லாவுடைய குர்ஆனின் அல்லாவுடைய தூதரின் நபிமொழியில் அது தங்கி இருப்பதனால் இந்த இலங்கை நாட்டிலே உள்ள இந்த முஸ்லிம் சகோதரர்கள் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறார்கள் என்கின்ற இந்த விஷயம் மிகவும் சந்தோஷமான விஷயமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லா, நாங்கள் சில விஷய நேரத்தில் பார்க்கிறோம், சில சொத்து பிரிவுகள் வரும், இன்று அதை நடைமுறைப்படுத்துவது மிகவும் குறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், இந்த என்னுடைய இந்த முதலாவது மறையக்கூடிய அறிவு ஃபராயிதுடைய சொத்து பிரிவுடைய அறிவு என்று சொன்னார்கள், மங்கி போகுமோ என்று நினைக்கின்ற காலத்திலே இன்று அது அல்ஹம்துலில்லா இலங்கையிலும் கூட ஹயாத்தாகத்தான் இருக்கின்றது, உயிர் பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. எனவே நான் எனது இந்த உரையை நீட்டிக்கொள்ளாமல் முடிக்க விரும்புகிறேன். இதுதான் ஃபத்வாவுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இங்கு எங்களுக்கு எதிர்கால திட்டங்கள் அதிகம் இருக்கின்றது. இந்த ஃபத்வாவுடைய கூட்டத்திற்காக வரக்கூடிய தூரத்திலே இருந்து வரக்கூடிய உலமாக்களுக்கு ஏதாகுதல் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த மேலும் இந்த புத்த ஃபத்வாக்கள் எல்லாம் புத்தக ரூபமாக வெளியாக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது. ஜக்காத்துக்கு கூட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கின்றது. பலவிதமான திட்டங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றபடியினால் தனவந்தர்கள் இங்கே இருக்கின்றார்கள், இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம். அகில இலங்கை ஜமியத்துலமாவின் ஃபத்வா குழுவோடு உங்களுடைய கைகளை கோர்த்து கொள்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இந்த உலகம் நான்கு விடயங்களை வைத்துத்தான் இயங்குகின்றது. ஹாக்கிம்கள் தலைவர்களுடைய நீதி, செல்வந்தர்களுடைய பணம், அறிவாளிகளுடைய அறிவு, ஏழைகளுடைய துஆ என்பதை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.